வணக்கம், செல்வகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரின் வானிலை துளி. அதாவது இலங்கை அருகே நகர்ந்து வந்த இலங்கை மீது நிலை கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து அப்பப்போ நகர்ந்து கொண்டே இருக்குன்னு சொன்னோம். அதன் அடிப்படையில் இப்போ அந்த தாழ்வு பகுதியோட மையம் வந்து பாக் ஜலசந்தி பகுதியில் மையமாக இருக்குது. பாக் ஜலசந்தினா இந்த டெல்டா மாவட்டத்துக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட பகுதி. இதனால் என்ன செய்யணும்னா, அந்த மையம் ஒரு வெற்றிடம், அந்த வெற்றிடத்தை சுற்றி தான் மழைப்பொழிவு இருக்கும். அதன் அடிப்படையில் இப்போ வேதாரண்யம், முத்துப்பேட்டை இந்த பகுதியிலையும், யாழ்ப்பாணம் பகுதியிலையும், அதே போல் இந்த அதிராமப்பட்டினம் பகுதியிலையும் மழைப்பொழிவு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் டெல்டாவில், வடக்கு டெல்டா, மேற்கு டெல்டா, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், அதாவது இன்னும் சொல்லப்போனால் தெளிவாக இந்த நிகழ்வை சுற்றி மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். அதாவது இந்த கோடியக்கரை முனை மற்றும் யாழ்ப்பாணம் மற்றும் இந்த ராமேஸ்வரம், இந்த தொண்டி மன்னார், மன்னார் தலைமன்னார் மற்றும் அப்படியே பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணம், கோடியக்கரை முனை, இந்த அதிராமப்பட்டினம் மற்றும் தொண்டி, ஆர்எஸ் மங்கலம், இந்த ராமநாதபுரம், இந்த இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த வெற்றிடம் இருக்குது. ஆகையினாலும் அந்த இடத்துல வெயில் காட்டலாம், அந்த இடத்துல வெளிச்சம் வரலாம். ஆனால் இது நிலையானது, தொடர்ந்து வெயில் வெளிச்சம் வரும் என்பதற்கான இந்த ஆதாரமும் இல்லை. இது அங்கும் இங்கும் அகர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கும்னு சொன்னோம். இப்படித்தான் அங்கும் இங்கும் அஞ்சாம் தேதி வரைக்கும் நகர்ந்து கொண்டே இருக்கும். மழை விட்டாலும் வரும், வந்தாலும் விடும். அப்படிதான் உங்களுடைய வானிலை. ஆக இப்போ இந்த நிகழ்வு காரணமாக இப்போ பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் மழை ஏற்றிருக்குன்னா, மயிலாடுதுறை மாவட்டம், அரியலூர் பெரம்பலூர் மாவட்டம், கடலூர் மாவட்ட தெற்கு பகுதி, திருச்சி மாவட்டம், கரூர் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், மதுரை மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், இதெல்லாம் மழை பெய்து கொண்டிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் உள்பகுதி, திருச்சி மாவட்டம், டெல்டா மாவட்டத்தில் உள்பகுதி, தஞ்சாவூர் வடக்கு, திருவாரூர் வடக்கு, நாகப்பட்டினம் வடக்கு, காரைக்கால், இதெல்லாம் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. இப்படித்தான் இந்த நிகழ்வோட மையப்பகுதி எம்டியாக இருக்கும். அப்பப்போ நகரும் பொழுது அந்த எம்டியில் மாட்டும் பொழுது வெயில் அடிக்கும், வெளிச்சம் வரும். ஆனால் தொடர்ச்சியாக மழை பொழிவு விலகிவிட்டது என்றது அர்த்தம் கொள்ளாதீர். மழை வெயில், வெயில் அடித்தாலும் மழை வரும், மழை பெய்தாலும் வெயில் வரும். வெயில் வந்தாலும் தொடர்ந்து நீடிக்காது, மழை பெய்தாலும் மீண்டும் மழை வரும், வெயில் வரும். ஆனால் வந்தாலும் வெயிலோட அளவு குறைவான நேரம் தான், ஆனால் மழை பொழிவோட நேரம் தான் அதிகம். ஆக வெயிலோ வெளிச்சமோ வந்தாலும் தொடர்ச்சி அல்ல, நிலையானதல்ல, விலகிவிடும். இன்று மாலைக்கு மேல் பரவலாகும், நாளை பரவலாகிவிடும். அது இலங்கையோட பகுதிக்கே சென்றுவிடும். நீடித்து நின்று இருக்கும் மழை பொழிவை கொடுக்கும். உள்ளே நுழைய முயற்சி செய்து அவ்வளவுதான், பிறகு போய்விடும். பின்னாடி தீவிரம் இல்லை, அதுக்கு சக்தி இல்லை. ஏற்கனவே போன வருஷம் ராமேஸ்வரம் பகுதியில் நிலை கொண்டிருந்தது போல தான், ஏற முடியாது, படுத்துக்கொள்ளும், படுத்துட்டே போயிடும். ஆகவே ஆனால் இலங்கை அருகே செல்லும், இன்று வங்கக்கடலுக்கு போகும், வடக்கு நோக்கி போகும். இதெல்லாம் திட்டமிட்ட ஒன்று. வெளிச்சம் வந்தாலும் மழை வரும், வெயில் வந்தாலும் வெளிச்சம் மறைந்து மழை வரும். மழை பொழிவு சுற்றிலும் இருக்கும், வெற்றிடத்தில் வெளிச்சம் இருக்கும், இருந்தாலும் அங்கும் விலகும், மழை வரும். ஆகவே தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.